கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து சில முக்கிய டீலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன டீல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் இட்மீரா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சன் ஃபார்மா கம்பெனி. சன் ஃபார்மா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவால்டிஸ் ஹெல்த் அண்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியுடைய 60% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. விவால்டிஸ் கம்பெனியுடைய 60% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு சன் ஃபார்மா கொடுக்குற தொகை 143 கோடியே 30 லட்சம் ரூபாய். 143 கோடியே 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. இது வந்து 60%. மீதி இருக்கக்கூடிய 40% ஸ்டேக்கையும் இன்னும் கொஞ்சம் நாளில் அக்யூர் பண்ண போகிறாங்க. அதுக்கான கான்ட்ராக்டும் சைன் ஆகிருக்கு. அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விவால்டிஸ் ஹெல்த் அண்ட் ஃபுட்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2021-2022 ஃபிஸ்கல் இயரில் 29 கோடியே 92 லட்சம் ரூபா ரெவன்யூ பார்த்துருந்தாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரக் ட்ரேடிங் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த விவால்டிஸ் ஹெல்த் அண்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி கேட்டகரியில் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். ஏற்கனவே கான்செர்ட்டுங்கிற டெர்மா ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய கம்பெனியை வாங்கினாங்க. சன்ஃபார்மாவோட இந்த அக்யூசேஷன் நடந்த பிறகு இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதாவது லாஸ்ட்டாக 983 ரூபா அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரீஸ்ங்கிற ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சன்ஃபார்மாவுடைய ஷேர் வந்து 1200 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நீங்கள் அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது 980 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 23 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 29 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது. ஆர்ஓஇ 14 மேலே இருக்குது. ஆர்ஓசி 18 மேலே இருக்குது. அண்ட் டெட்டு வந்து 4366 கோடி இருக்குது. டெட் இக்விட்டிங்கிறது 0.08. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 7500 கோடி வச்சிருக்கிற ஒரு கம்பெனி சன்ஃபார்மா. ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த சன்ஃபார்மா. இதை தாண்டி உங்களுக்கு சன்ஃபார்மா பற்றி நிறைய டீட்டெயில் ஏ டு செட் தெரியணும் அப்படின்னா, ஏற்கனவே நானும் குருஜியும் சேர்ந்து வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி கிரேட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வரிசையாக நிறைய ஆர்டரை கவர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்காக சில சிஸ்டம்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 1300 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான கான்ட்ராக்டை எடுத்தாங்க. அதுக்கும் நம்ம வீடியோ போட்டோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான டீலை கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க இந்தியன் டிஃபென்ஸ் செக்டரோட. எதுக்காக இவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இந்தியன் டிஃபென்ஸ் செக்டருக்கு. அதுக்காக தான் இந்த 3000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். இந்த இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக பாரத் எலக்ட்ரானிக்ஸுடைய தயாரிப்பில் வரப்போகுது. முழுக்க முழுக்க அவங்களுடைய தயாரிப்பிலே வரப்போகுது. இதுக்கு பேக் போனாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ இருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதுதான் டிஆர்டிஓ. டிஆர்டிஓடைய ஒரு விங்கு டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி, அதாவது டிஎல்ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎல்ஆர்எல் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி சில வேலைகளை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிசர்ச்சுடைய அடிப்படையில் தான் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உருவாக்க போகிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸுடைய ஷேரை பொறுத்த வரைக்கும் இப்போ 90 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 52 வாரங்களில் அதிகமாக போனது 115 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. இறங்குனது 67 ரூபா வரைக்கும் இறங்கிருக்கு. ஸோ இப்போ வந்து 90 ரூபா ரேஞ்சில் ஷேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 65000 கோடிக்கு மேலே இருக்க ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 23 மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆர்ஓஇ 20 மேலே இருக்கும். ஆர்ஓசியும் 27 மேலே இருக்கும். அண்ட் டெட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, கடனே இல்லாத ஒரு கம்பெனி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 3600 கோடி வச்சுருக்க கம்பெனி. இதையெல்லாம் தாண்டி முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. அடுத்த முக்கியமான வேற்று என்னென்னா, அலம்பிக் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியுடைய குஜராத் பிளான்ட்டில் யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 மைனர் ப்ரொசீடியூரல் அப்சர்வேஷன் நடந்திருக்கு ஃபாலோயிங் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஜெக்டபிள், இன்னொன்று ஆப்தல்மிக் ஃபெசிலிட்டி. யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இன்ஸ்பெக்ஷனை எப்போ பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாண்டி ப்ரொடக்ஷனில் ஏதோ வயலேஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணியிருக்காங்க. எஃப்டிஏவுடைய இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து இவங்களும் ஃபைலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த எஃப்டிஏ 483ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் அண்ட் ட்ரக் ப்ரொடக்ஷனில் மேனுஃபேக்சரிங்கில் மைனராக ஏதாவது வயலேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது அவங்களுடைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் சில மிஸ்டேக் பண்ணுறாங்க, வேறு மாதிரி ஏதோ தயாரிக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் தான் இந்த எஃப்டிஏ 483ங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அடுத்த இன்செப்ஷன் நடக்கும், அதுக்குள்ளே வந்து இதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எஃப்டிஏ 483ங்கிற ஃபார்ம் ஃபுட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்கும் பிறந்தோம். இந்த இன்ஸ்பெக்ஷன் குஜராத்தில் இருக்கக்கூடிய
கார்காதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிளான்ட்டாக நடந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லோவஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது, 478 ரேஞ்சில் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 52 வாரங்களில் அதிகபட்சமாக போனது 793, இறங்கினது 475. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 52 லோவில் தான் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட் கேப்பிட்டல் தான் 9300 கோடிக்கு மேலே இருக்குது, அண்ட் ஸ்டாக்குடைய ஏபி ரேஷியோ 42 மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி வந்து 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆர்ஓஇ 10 மேலே இருக்குது, ஆர்ஓசி 10 மேலே இருக்குது, அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 128 கோடி இருக்கிற ஒரு கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய கடன் பார்த்தீங்கன்னா 771 கோடி இருக்குது. ஸோ டெட் டு ஈக்விட்டிங்கிறது 0.15 இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எரிஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குல்ல, இந்த ரெண்டு கம்பெனிக்கும் இடையில் நடந்த டீலே. இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான், இருந்தாலும் முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறத சொல்கிறேன். எரிஸ் லைஃப் சயின்சஸ் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் கம்பெனியுடைய 9 டெமட்டாலஜி பிராண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இதனுடைய மதிப்புங்கிறது 33.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர். டீல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே மார்ச் 31 முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபிஸ்கல் இயர் 2 இல்லை, அதனால் இந்த 31 முடிச்சிருவாங்க. என்னென்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஹீல், ரிவிலர்ஸ், அவர்த்தா, அதுக்கப்புறம் அக்வாடம், இந்த மாதிரியான டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸுடைய பிராண்ட்ஸு 9 பிராண்ட்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து எரிஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த எரிஸ் கம்பெனி இருக்காங்கள அவங்க ரீசெண்டாக தான் கிளென்மார்க் ஃபார்மா கம்பெனியுடைய டெர்மட்டாலஜி பிராண்ட்ஸ் நிறைய வாங்கினாங்க, 340 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இப்போது டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்டரிஸில் இருந்து ஒரு 9 பிராண்ட்ஸை வாங்குறாங்க. சரி, இப்போ எரிஸ் லைஃப் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 7800 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 20 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 22 இருக்குது, அண்ட் ஆர்ஓஇ 23 மேலே இருக்குது, ஆர்ஓசி 25 அந்த ரேஞ்சில் இருக்குது. டெட் 262 கோடி இருக்குது, டெட் டிக்கெட் ரேஷியோங்கிறது 0.13 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 258 கோடி இருக்குது. இந்த 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ், 750 வரைக்கும் போயிருக்கு, இறங்கினது 551 வரைக்கும் இறங்கியிருக்கு. அப்படி இந்த பக்கம் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 75,000 கோடி மார்க்கெட் ஏபிள் ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய ஏபி ரேஷியோ 20 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது, அண்ட் ஆர்ஓஇ 11 மேலே இருக்குது, ஆர்ஓசி 14 மேலே இருக்குது. டெட்டு வந்து 1729 கோடி இருக்குது. ஸோ டெட் டிக்கெட் ரேஷியோங்கிறது 0.08 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1238 கோடி இருக்குது, அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4500 ரெஞ்சிலேட்டட் ஆகிட்டு, 530 ரெஞ்சிலேட்டட் ஆகிட்டு இருக்குது. இந்த 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது 4646, இறங்கினது 3788. 52 வாரங்களில் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த டாக்டர் ரெட்டிஸ் லைப்ரரி இந்தளவுக்கு ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கதை பார்க்கும்பொழுது எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக கோல்டு ஃபீவர் அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, காட்டுங்க வாயை தொடங்க அப்படின்னா டாக்டர் சரி லைட் அடித்து பார்த்துட்டு என்னங்க தொண்டையெல்லாம் இவ்வளோ புண்ணாக இருக்குது, நான் சில சேஷையெல்லாம் எழுதித்தரேன் நீங்கள் சாப்பிடுங்க, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரியாகிடு சொல்லிட்டு பொசுக்கு எழுதி கொடுத்தாரு. நானும் பார்க்காம வாங்கிட்டேன். எப்போவுமே மெடிக்கல் போனேன்னா என்ன மருந்து எழுதி கொடுக்குறாங்க, அது எவ்வளோ ரேட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன். அன்றைக்கி கூட்டமாக இருந்து அந்த அவசரத்தில் சரி போடுங்க அப்படின்ட்டு டொமேட்டோ கெச்சப் பாக்கெட்டில் பாதி இருக்கிற மாதிரி ஒரு சைஸுங்க, அந்தளவுக்கு ஒரு 5 மில்லிகிராமோ 10 மில்லிகிராமோ தான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஷை இருந்துச்சு. அந்த சேஷாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து சின்ன பவுட்ரு, அந்த பவுடரை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு கலக்கி ஒரு கல் படிச்சிருந்தோமா, அது ஒரு பாக்கெட்டு 54 ரூபாயோ 58 ரூபாயோ போட்டிருந்தாங்க. எந்த கம்பெனியில் தயாரிச்சுக்கணும்னு பார்த்தா டாக்டர் ரெட்டிஸ் லேப். அது மட்டுமே ஒரு 5 என் தலையில் கட்டி விட்டாங்க. அதுக்கு நான் பேசாமல் ஒரு 5 ரூபாய்க்கு அதிமுதலம் வாங்கி சாப்பிட்டே போயிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டேன், மீதி பத்திரமா வீட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணால் சொல்லுங்கள் தரேன். சொல்ல வந்தாலேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸில் நீங்கள் பார்க்க வந்துருந்தீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைக்காரையும் எழுத்துவீங்க. ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.